ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்றான ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் மீது போர் தொடுத்ததிலிருந்து அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பா என G7 நாடுகளுடன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் தற்போது உள்நாட்டிலேயே பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் தலைமையிலான அரசு உக்ரைன் மீது போர் தொடுத்த போது அந்நாட்டு மக்களே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேசிய உணர்வு, நாட்டின் பாதுகாப்பு என பலவற்றை கூறி புதின் அரசு சமாளித்தது. ஆனால் இப்போது பிரச்சனையே வேறு. விளாடிமிர் புதின் அவர்கள் ஆதரவில் வளர்ந்த வாக்னர் என்ற பாதுகாப்பு படைக்குழு தற்போது அவரது அரசுக்கு எதிராக நிற்பது மட்டுமல்லாமல் ரஷ்ய இராணுவத்துடன் போரிட தயாராகியுள்ளது. உலகில் பல நாடுகள் பொருளாதாரம், உள்நாட்டு போர், உள்நாட்டு கிளர்ச்சிகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகளால் மட்டுமே வீழ்ந்துள்ளது. ரஷ்யாவில் உள்நாட்டு மோதல் துவங்க உள்ள நிலையில் வாக்னர் குழுவுக்கு எந்தவிதமான முக்கிய ஆதாரங்களும் சென்றுவிடக்கூடாது என பல சொத்துக்களை ரஷ்ய இராணுவமே தனது சொந்த நாட்டு சொத்துக்களை குண்டு போட்டு தகர்க்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் உள்நாட்டு போர் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்குமா, பாதித்தால் எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்தியா தற்போது அதிக அளவிலான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து வரும் வேளையில் உள்நாட்டு இராணுவ மோதல் மூலம் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் உற்பத்தி முதல் கச்சா எண்ணெய் விநியோகம் வரை பாதிக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. இந்தியாவுக்கு மாற்று கச்சா எண்ணெய் சப்ளையர்கள் இருந்தாலும் ரஷ்யா கொடுக்கும் பெரிய அளவில் தள்ளுபடியை பிற நாடுகள் வழங்காது. இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் கட்டாயம் இந்தியாவில் எரிபொருள் விலை உயரும் நிலை உருவாகலாம். இதே வேளையில் மத்திய அரசு பல மாதங்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தாமல் இருப்பதால் விலை ஈடு செய்யப்பட்டாலும் அரசுக்கான வருமானம் இதிலிருந்து பாதிக்கப்படும். இதேபோல் இந்தியா பல வருடங்களாக ரஷ்யாவில் இருந்து இராணுவ ஆயுதங்களை பெறுவதற்காக காத்திருக்கிறது. இந்த உள்நாட்டு இராணுவ மோதல் காரணமாக இதன் டெலிவரியும் தாமதமாக வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்தியா சீனா மத்தியிலான எல்லை பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்கும் வேளையில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் இந்தியாவுக்கு மிகவும் முக்கிய தேவையாக உள்ளது. இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவுடனான உள்நாட்டு நாணய பரிவர்த்தனை பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளதால் இதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் சப்ளை, முக்கிய கெமிக்கல் இறக்குமதி, ஆயுத இறக்குமதி ஆகியவற்றின் அடிப்படையில் கணிசமான தாக்கம் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இந்தியாவின் வேகமான வளர்ச்சி பாதையில் இது சமாளிக்கக்கூடியவையே. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.